சரித்திரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது சில சம்பவங்கள் ரிப்பீட் ஆகும். வேதத்திலும் சொல்லுகிறோம், சாலமோனும் அதை சொல்லுகிறார். புதிதாக ஒன்றும் இல்லை, ஏற்கனவே என்ன நடந்ததோ அதை தான் திருப்பி நடப்பதாக சாலமோன் வேதத்தில் சொல்லுகிறார். அதே காரியத்தை இன்றும் பார்க்கிறோம். அதாவது இரண்டாம் உலக யுத்தத்திற்கும் மூன்றாம் உலக யுத்தத்திற்கும் நடுவில் நிறைய ஒத்துமைகள் உண்டு, நிறைய ஒத்துமைகள் உண்டு. எப்படி என்று சொன்னால், இரண்டாம் உலக யுத்தம் வருவதற்கு முன்பதாக மிகப்பெரிய பஞ்சம் 1930களிலே பண மதிப்பு இழந்து போய் இங்கிலாந்தினுடைய பவுண்ட் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்தது. அநேகர் தற்கொலை செய்து கொண்டார்கள், அநேக விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். இப்பொழுது மீண்டும் அதே 70 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதே நடக்கிறது. 80 ஆண்டுகள் கழித்து பொருளாதார வீழ்ச்சி, இப்பொழுது வீழ்ச்சி அடைந்திருப்பது அமெரிக்காவின் பணம். இந்த அமெரிக்காவின் பணத்தினுடைய வீழ்ச்சி மூன்றாம் உலக யுத்தத்திற்கான ஒரு வழிவகை. இது மாத்திரமல்ல, இதே போல எப்படி இங்கிலாந்து உலகத்திலிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டதோ அதே போல இப்பொழுது அமெரிக்கா ஒரு தனிமைப்படுத்துகிற இடத்துக்கு தன்னை தள்ளி கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் பார்க்கும்பொழுது நான் வரிசையாக உங்களுக்கு சொல்ல முடியும். அதாவது சகரியா 12:6 கடைசி காலத்தில் எருசலேம் ஒரு தத்தளிப்பின் பாத்திரமாய் மாறும். அப்படி மாறும்போது தேசங்கள்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்ளும், ஒரு மிகப்பெரிய சண்டை வரும். அதாவது 3:6 வரைக்கும் இதை நீங்கள் வாசிக்க முடியும். இப்போது அதனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற காலம்தான் இது. அதாவது எருசலேம் தத்தளிப்பின் பாத்திரமாய் மாறி இருக்கிறது. அமெரிக்கா அதற்கு வெளிப்படையாக உதவி செய்கிறது, அதாவது வெளிப்படையாக அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறது. அது தலைநகராக மாறுவதற்கு ஆதரவு தெரிவித்தது. இப்படி அதனுடைய ஸ்டெப்ஸாக, அதனுடைய படிக்கட்டாக சில காரியங்களை அமெரிக்கா இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறது. இது மூன்றாம் உலக யுத்தத்திற்கு வழிவகை செய்ய போகுது. எப்படி? முதலாவது, எருசலேமினுடைய அந்த டோம் ஆஃப் ராக் என்று சொல்லக்கூடியதான அல்லரியும் அந்த பகுதியை யுனெஸ்கோ, அதாவது ஐநா சபையினுடைய தொல்பொருள் ஆராய்ச்சி மையம் எடுக்க வேண்டும் என்று சொன்னது. அப்படி எடுத்துவிட்டால் அதன் மேல் எந்த அதிகாரமும் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு யூதர்களுக்கு இல்லாமல் போய்விடும். இந்தியாவில் பல இடங்களை யுனெஸ்கோ எடுத்துவிட்டது, ஆந்திராவில் விஜயவாடா பகுதியில் பல இடங்களை எடுத்துவிட்டது. இப்படி நிறைய இடங்களை யுனெஸ்கோ எடுத்திருக்கிறது. அப்படி எடுத்துட்டால் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். அந்த இடத்துல நாம ஆராய்ச்சி பண்ணுவோம், எதுவும் செய்ய முடியாது, வழிபாடோ எதுவுமே செய்ய முடியாது, அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். அந்த டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி யுனெஸ்கோ கைக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல தேவாலயம் கட்ட இஸ்ரேலால் முடியாது. இதை உணர்ந்த அமெரிக்கா யுனெஸ்கோவை அதிலிருந்து எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. தெரிவித்தது மாத்திரமல்ல, யுனெஸ்கோவிலிருந்து தன்னை வித்ரா பண்ணி கொண்டது. யுனெஸ்கோவை அது தனிமைப்படுத்திட்டு எங்களுக்கு யுனெஸ்கோ தேவையில்லைன்னு சொல்லிட்டு 2017 போன வருஷம் வெளியே வந்துவிட்டது. இது முதலாவது ஸ்டெப் அமெரிக்கா எடுத்தது. ரெண்டாவது, இஸ்ரேலுக்கு விரோதமாக எல்லா நாடுகளும் கையெழுத்து போட்ட போது அதில் ஒன்று மனித உரிமை மீறல், இஸ்ரேலர்கள் பாலஸ்தீனர்களை கொன்றார்கள், இப்படி பல விஷயங்கள். உடனடியாக அமெரிக்கா செய்தது என்ன தெரியுமா? மனித கமிஷன், அந்த மனித உரிமை கமிஷன்லேருந்து வெளியே வந்துருச்சு. ஹியூமன் ரைட்ஸ், யூஎன் ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து 2018 June அமெரிக்கா வெளியே வந்துருச்சு. இது ரெண்டாவது ஸ்டெப். படிப்படியாக அமெரிக்கா வெளியே வந்து கொண்டிருக்கிறது. மூணாவது ஸ்டெப் இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது. இந்த September 12 உலக கோர்ட், வேர்ல்டு கோர்ட் என்று சொல்வார்கள். இந்த வேர்ல்டு கோர்ட் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னது. என்ன சொன்னது என்று சொன்னால், பாலஸ்தீனர்களுக்கு விரோதமாக இஸ்ரேல் நடத்தினதான தாக்குதல்களுக்கு நாங்கள் வந்து அதற்கான ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், குற்றப்பத்திரிகை செய்ய போகிறோம், இஸ்ரேலுக்கு விரோதமாக நாங்கள் கேஸ் போட போகிறோம், இப்படிலாம் சொன்னபோது உடனடியாக அமெரிக்கா தலையிட்டு விட்டது. தலையிட்டு சொல்கிறது, இஸ்ரேலுக்கு விரோதமான இந்த காரியத்தை நீங்கள் மேற்கொள்வதனால் எங்களுக்கு உலக கோர்ட் தேவையில்லை, உலக கோர்ட்டுக்கு கொடுக்கிற பொருளாதாரத்தை நிறுத்துகிறோம் என்று கடுமையான வார்த்தைகளை அமெரிக்கா பேசிடுச்சு. எப்படி சொல்லிடுச்சுன்னா, உலக கோர்ட் வந்து செத்த கோர்ட், செத்து போச்சுன்னு சொல்லிடுச்சு. அது மாத்திரமல்ல, அதில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் யாரும் அமெரிக்கா கூட நுழையக்கூடாதுன்னு இருந்துச்சு. இது எப்போ நடக்கல? இப்போ September 2018. அதாவது அமெரிக்கா இஸ்ரேலுக்காக முழுவதுமாக உலகை பகைக்க தொடங்கி இருக்கிறது. யுனெஸ்கோலேருந்து வெளியே வந்துச்சு, ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து வெளியே வந்துச்சு, இப்போ அடுத்து வேர்ல்டு கோர்ட்லேருந்து வெளியே வந்திருக்கு. அதை விட பெரிய முக்கியம், இஸ்ரேலுக்கு தலைநகராக எருசலேமை அனௌன்ஸ் பண்ணுன்னு சொன்ன உடனே ஐநா சபையில் 70 நாடுகள் அதுக்கு அகைன்ஸ்டாக கையெழுத்து போட்டாங்க. அப்படி கையெழுத்து போட்ட போது அமெரிக்கா சொல்லிச்சு, நீங்கள் கையெழுத்து எங்களுக்கு எதிராக போட்டால் நீங்கள் இன்னொரு ஐநாவை பார்க்க வேண்டி வரும்னு சொல்லிச்சு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, தேவன் இஸ்ரேல் பக்கம் நிற்கிறார். யார் இஸ்ரேல் பக்கம் நிற்கிறாங்களோ அவங்க பக்கத்தில் தான் தேவன் நிற்பார். இஸ்ரேலை குறித்து உலகம் 1000 கருத்தை சொல்லும், யூதர்களை குறித்து உலகம் 1000 கருத்தை சொல்லும். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், யூதன் தவறானவனாய் இருப்பான், ஆனால் தேவன் நல்லவர். அவர் இஸ்ரேலை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த யூதனை திருத்துவார், மாற்றுவார். காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய ஆதி தகப்பன் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் தேவனுக்கு பிரியமானவர்கள்.
இஸ்ரேலுக்காக கர்த்தர் வேண்டிக் கொள்ள சொல்லியிருக்கிறார், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ள சொல்லியிருக்கிறார். கர்த்தரே சொல்றாரு, எருசலேமே நான் உன்னை எப்படி மறப்பேன், உன்னை மறந்தால் என் வலதுகையை மறந்ததுக்கு சமானம். இந்த கடைசி காலத்துல கிறிஸ்தவர்களையே அநேகர் இஸ்ரேலுக்கு விரோதமா எருசலேமுக்கு விரோதமா தான் பேசுறாங்க. நாங்கள் என்னைக்கும் இஸ்ரவேலுக்கும் எருசலேமுக்கு விரோதமாய் பேசவில்லை. இப்பொழுது இது என்ன நடக்க போகிறது, ஏன் இந்த செய்தியை நாங்கள் சொல்லுகிறோம் என்றால், ஒரு மூன்றாம் உலக யுத்தத்துக்குள்ளே போய் முடிய போகிறது. இஸ்ரவேலுக்கும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு மூன்றாம் உலக யுத்தத்துக்கு நேராக வருவார்கள். அரபு நாடுகளுக்கு ஆதரவாக ரஷ்யா இறங்க போகிறது. இஸ்ரவேலுக்கு விரோதமாக போர் தொடங்கும். இது வருகைக்கான ஒரு அடையாளம். அமெரிக்கா இஸ்ரவேல் பக்கம் நிற்கிறது, ஆண்டவர் இஸ்ரவேல் பக்கம் நிற்கிறார், நாமும் நிற்போம். ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். சித்தமானால் Thanks for watching. Drop a like, leave a comment, and don't forget to subscribe Widen India channel and press the bell icon for further updates. God bless you all.